ஹாய் ஆல், அரண்டி ஹியர். ஸோ இன்னைக்கு 2021 ஐபிஎல்லோட ஃபைனல் மேட்ச் இல்லையா? ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களுக்கு வந்து நடக்குது. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே வந்து வின் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம ஒன்றும் டைம் டிராவல் பண்ணிலாம் வரல. பட் சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இந்த ஏதாவது பண்ணலாம். இப்போ சிஎஸ்கே அப்படின்றது, கிரிக்கெட் அப்படின்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டீம் ஒர்க் தான். அது தோனி நல்லா மட்டும் நல்லா விளாண்டாலும் சரி, இல்லை மற்ற டீம்மேட் மட்டும் பர்டிகுலராக ஒரு பர்சன் நல்லா விளாண்டாலுமே டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குமே தவிர கம்ப்ளீட்டாக ஒருத்தரை தான் டிஃபைன் பண்ணியிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ கிரிக்கெட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் த இப்போ ஜாவ்லின் த்ரோ பண்ணார்ல. ஸோ நீரவ் சோப்ரா அவர் மாதிரி ஒன்று ஹார்ட் ஒர்க் போட்டு அவர் மட்டும் இண்டிவிஜுவல் டிஃபைன் பண்ணி மெடல் வின் பண்ணக்கூடிய கேம் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி டீம் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சிஎஸ்கே வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு நாளில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணால் கண்டிப்பாக ஃபைனல் வின் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி கன்சிஸ்டன்ட், எவ்வளோ கன்சிஸ்டண்டாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்றது பொறுத்து. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎஸ்கே வின் பண்ண போதா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் சிஎஸ்கே அஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு, நாட் ஓன்லி சிஎஸ்கே, எந்த டீம் வின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் இட்ஸ் சம் குட் வைப்ஸ் வில் பி கம் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அப்படின்றது என்னோட ஒரு பிலீஃப். நான் ஒரு புக்கில் படித்த ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் இருக்க போது, ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா ப்ரே பண்ணலாம், இல்லைனா பவர் ஆஃப் ரிட்டர்ன் கோல்ஸ். இன்றைக்கி நான் எழுதி வச்சுட்டேன், இன்றைக்கி எப்படியும் இப்போ டெம்பிள் போவேன், டெம்பிள் போயிட்டு எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுற மாதிரி இன்றைக்கி என்னோட எனக்கு பிடிச்ச ஒரு டீம் சிஎஸ்கே வின் பண்ணுறதா ப்ரே பண்ணுறேன். பவர் ஆஃப் ரிட்டர்ன் கோல்ஸ், இன்றைக்கி காலைல எழுந்தோடனே டுடே ஐ வில் சீ த சிஎஸ்கே மேட்ச் அண்ட் தென் டோனி வில் லிஃப்ட் த கப் அப்படின்ற மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஐபிஎல் அப்படின்றது டீம் ஒர்க் அப்படின்றதுனால, கிரிக்கெட்ன்றது டீம் ஒர்க்ன்றதுனால. ஸோ நம்ம அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், உங்களுக்கு பிடிச்ச டீம், நாட் ஓன்லி ஒன் சிஎஸ்கே, சில பேர் கே கேஆர் ஃபேன்ஸ் கூட இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச டீமுக்கான ஒரு ப்ளேயரோ இல்லை அவங்கள பற்றின ஒரு ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸோ நீங்கள் எழுதி வச்சு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சைலண்ட் ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இது பண்ணும்போது என்ன ஆகுனா, யூ வில் கெட் அ பாசிட்டிவிட்டி. அதாவது இந்த டீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டி போகும், த யூனிவர்ஸ் வில் ரிட்டர்ன் ஃபார் இட். ஸோ அது நான் ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணுறேன். என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன், எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுவும் இந்த பர்டிகுலர் எனர்ஜி இன்ஜினியரிங் படிக்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஒரு நாள் கவுன்சிலிங் போனால், கவுன்சிலிங் 8 மணி கவுன்சிலிங், நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி அந்த மாதிரி போயிட்டேன், ஒரு 1.5 hours லேட்டு. ஸோ அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு சீட் தான் இருந்தது, கடைசி ரேங்க் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த செஷனில். ஸோ அந்த ஒரு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதான், காலையிலே பவர் ஆஃப் ரிட்டர்ன் கோல்ஸ் எழுதி வச்சுட்டு நான் இந்த சீட்டை எப்படியாவது நான் அச்சீவ் பண்ண எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். கடைசி நேரத்தில் கடைசி சீட்டாக அந்த ஒரு சீட் எனக்கு கிடச்சிது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்தில் எனக்கு அந்த ஒரு பிலீஃப் இருந்ததுனால தான் அந்த விஷயம் கிடச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட், நீங்கள் எந்த டீமான ஃபேனாக இருக்கலாம், கேகேஆராக இருக்கலாம், சிஎஸ்கேவாக இருக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட டீமுக்காக நான் ப்ரே பண்ணுறேன், அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் மை ஓன் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். ஸோ நீங்களும் அதை பண்ணுங்கள். ஸோ நாட் ஒன்லி ஃபார் கேம், இது வந்து உங்கள் லைஃபுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து அப்ளிகபிள் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ரிட்டர்ன் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சாதிக்காத இருந்தாலுமே அதை கன்சிஸ்டாக ஒர்க் எஃபர்ட் போடுங்க, அதை பிலீவ் பண்ணுங்கள், பவர் ஆஃப் ரிட்டர்ன் கோல்ஸ் எழுதி வைங்க, இன்றைக்கி நான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி மேட்டர் ஆஃப் டைமில் கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். யார் யாரெல்லாம் சிஎஸ்கே ஃபேன் இருக்கீங்களோ அவங்களுக்கு தம்ஸ் அப் போட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ யார் யாரெல்லாம் கேகேஆர் ஃபேன் இருக்கீங்களோ அவங்களுமே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.